வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய விளக்குல, குத்து விளக்கு, சின்ன சின்ன குத்து விளக்குல வைக்கக்கூடிய முகத்தை தான் பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நீண்டகால நண்பர் பொள்ளாச்சியில இருக்காரு. அவர் வந்து இங்க சென்னைக்கு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஒரு முகம் ஒண்ணு பார்த்தேங்க்கா, நல்லா இருக்கு, அது மாதிரி நீங்க அவங்க கிட்ட ஒண்ணுதான் இருக்குக்கா, எனக்கு இன்னொன்னு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. போட்டோ அனுப்புங்க தம்பி, பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. சரி, எனக்கு இந்த முகத்தை கொடுங்க, நான் வந்து வேணா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை அவங்கள நேரடியாக அனுப்ப சொல்லி திரும்ப அதை வச்சு நாங்கள் நிறையவே முகம் செஞ்சுருக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி விளக்கில் முகம் வச்சு கும்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த முகம் நாங்கள் செஞ்சுருக்குறோம். இந்த பதிவு முழுக்க இந்த முகத்தை பற்றி தான் இருக்க போது. இது வந்து ரொம்ப பெரிய விளக்கில் வைக்க முடியாது, சின்ன விளக்கு, அதாவது ஒரு 8 to 10 inches, அதாவது 6 inches விளக்கில் வைக்கலாம், 6 inches விளக்குலேருந்து 10 inches விளக்கு வரைக்கும் வைக்கலாம், அழகாக இது வந்து செட் ஆகும். வாங்க இப்போ அந்த முகத்தை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த குத்து விளக்கில் வைக்கக்கூடிய முகம். இந்த விளக்கு முகத்தை அனுப்பிச்சு தான் இதை மாதிரி செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம செஞ்சுருக்குறோம். இந்த விளக்கு முகத்தை அழகாக இப்படி நம்ம டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். பட் நாங்கள் பிளெயினாக தான் அந்த முகம் கொடுப்போம், நீங்கள் இதை இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது நாங்களாக வரைஞ்சது தான், சின்னதாக இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வச்சு ப்ரெஷ் வச்சு அதுக்கு புருவம், கண், இது எல்லாமே நாங்கள் வரைஞ்சோம். பொட்டுமே வச்சு அழகாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் அவ்வளோ அழகாக இந்த முகம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம அவ்வளோ நல்லா அலங்காரமும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதை வந்து விளக்குலையுமே வச்சு காட்டுறேன். இதில் இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு சைஸில் தான் இருக்குது, சின்ன விளக்கில் மட்டும்தான் இதை வைக்க முடியும். நான் சின்ன கலசத்துக்கு வச்சு செட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வேறு முகம் வந்து நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். இந்த குட்டி விளக்குலேருந்து இந்த சைஸ் விளக்கு வைக்க குறைக்க கூட நம்மளால் வைக்க முடியும். இந்த குட்டி விளக்குக்கும் இதே முகம் பொருந்தும். இந்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸில் வச்சு காமிச்சிருக்கிறோம், இதுவுமே நம்மளுக்கு பொருந்தி வரும். இதுக்கு கூட வைக்கலாம், நல்லா அழகாக உட்கார வச்சிடலாம். பின்னாடி வந்து இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்கிறதுனால, ரெண்டு வளையம் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அது கீழே விழாது, ஸ்ட்ராங்காக அங்கேயே நின்றுக்கும். அல்லது நமக்கு வேணுங்கிற மாதிரி இன்னும் நல்லா நான் வச்சுக்கணுன்னா மேலே ஒரு இந்த கம் ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம அழுத்தி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு அழகாக நிற்கும். கீழே விழுன்ற பயம் வேண்டாம், ரொம்ப நல்லாவும் இருக்குது, சின்ன சைஸு தான் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் ஏற்றுற ரெகுலராக ஏற்றுற விளக்குக்கு கூட பண்ணலாம். அல்லது இதை நம்ம அழகாக அப்படி வச்சுட்டு இந்த விளக்குக்கு நம்ம இப்போ நம்ம விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி அழகாக நம்ம வந்து இதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட போட்டு நம்ம வைக்கலாம். இதுலேயே நம்ம வந்து இந்த விளக்குக்கு நம்ம அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும், ஒரு குட்டி பொண்ணை உட்கார வச்ச மாதிரி இருக்கும். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விளக்கு முகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் நீங்கள் இதை ஈஸியாக செக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் விளக்கு முகம், விளக்கு கடைய வெப்சைட்டில் வந்துட்டு விளக்கு முகம்னு நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க. இதோட விலை விவரம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுலேயே பார்த்துக்கலாம், அதோட சைஸ் என்ன, அதோட வெயிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட, புதுமையான பொருளோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.